நான் அதை முதல்ல சொன்னேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு. அவரால் கட்டி முடிக்க முடியல, ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன். அவர் நிலம் என்ன உள்ளே போனாரா, தொட்டு தரிசிச்சார, அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்தவனா, மனிதனாவது நடத்தினாங்களா? இந்த சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்லாம் இப்போ எங்க? நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை. அப்படியே பிரசாதத்தை லட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பார்த்துக்குங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ இளிமகன், இளிமகன் தான். நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ பழங்குடி தான், நீ வந்து விதவை தான். உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான், உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான். நாட்டின் முதல் குடிமகனாக இருந்து ராம்நாத் கோவிந்துக்கு நிலம் என்ன? கோயிலுக்குள்ள போனாரா? மரத்து நிழல்ல இருந்து தானே யாகம் வளர்த்துட்டு போனாரு. அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாம இருக்குன்னா நான்லாம் ஏமாத்துறேங்க, என்னங்க அது கொடுமை. தங்கச்சிக்கு சொல்றேன், அப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கினா இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்றேன், அது வந்து அது தேவைப்படவில்லை, தேவையில்லை. நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்றான். எது கோபப்படுற? அம்பாட் பேஷன்ட்டு போறேன், அதுல என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை, இல்லை அவருக்கு தெரியுமா? போக வேண்டியது என்ன? போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவர் நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் ஐயா ரஜினிகாந்தன் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. இப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவர் சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடன்மை ஒழிய உங்கங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான். அதனால என்ன இருக்கு? அது அவ்வளோ பெரிய ஒரு தகாத வார்த்தை இல்லையே. அப்படி சொன்னாரா? சுற்றுப்பயணம்னு சொன்னாரா? அது தனிப்பட்ட முறையில் முதல்வருடைய பயணம். அவர் மக்களுக்கு சொல்லணும்னா இந்த நோக்கத்துக்காக போகிறேன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கருத்து இருந்தது, தனிப்பட்ட முறையில் போகிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இந்த நிலைமை தான் இந்தியாவுக்கு வரும். கூட்டணிக்கு இப்போ எப்படி வந்திருக்கோ இதே நிலைமை இந்தியாவுக்கு வரும். பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆண்டுச்சுன்னா இதே நிலைமை இந்தியாவுக்கு வந்துடும். ஒரு தடவை வெளியேறாங்கல்ல, அந்த நிலைமையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி உருவாக்கும். துண்டு துண்டாக இந்தியாவை சிதைக்கும். நீங்கள் எழுதி வைங்க, தூத்துக்குடியில் இந்த சத்யா விடுதியில் ஒரு அரங்கத்திலிருந்து சீமான்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு நான் சொல்லலை, எங்கள் முன்னோர்களே சொல்லிட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தான் வாழுகிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லியிருக்கார்ல. அதை நோக்கி தானே வேலை செய்கிற. நாட்டின் பிரிவினையை தூண்டுறது சாதாரண மக்கள் நம்மளை பிரிவினைவாதிம்பாங்க. ஆனால் பிரிவினை தூண்டுறது யார்? இந்தியா கூட்டணி வந்து தொடக்கத்திலே தெரியும், அது நிலைத்தத்தை அது ஒரு நோக்கத்தில் குவிக்க முடியாது இவங்களால். ஏன்னா இப்போ நீங்கள் எதார்த்தத்தை பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி வாக்கு செலுத்திப்பாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்கு செலுத்துமா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு செலுத்துமா? போன தடவை ஐயா பினராயி விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்னையே தோக்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினீர்களா இல்லையான்னு அவர் கேட்டதுக்கு பதில் இருந்ததா? இல்லை. மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தாவை தோக்கடிக்க கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினாங்களா இல்லையா? அது அவங்க கேட்டது இல்லை. அப்போ அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் அம்மாவை தோக்கடிக்க தானே முயற்சி பண்ணும். கெஜ்ரிவாலா பஞ்சாபில் தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா? டெல்லியில் கெஜ்ரிவாலை தோக்கடிக்க காங்கிரஸ் போராடுமா இல்லையா? டெல்லியில் எதிரி இந்தியாவில் கூட்டணி, மேற்கு வங்கத்தில் எதிரி இந்தியாவில் கூட்டணி, கேரளாவில் எதிரி இந்தியாவில் கூட்டணி. இந்தியான்னு ஒன்று தனியாக இங்கே இருக்குது. அப்போ இது எவ்வளோ வேடிக்கையான ஒருங்கிணைவுன்னு பாருங்கள். அதனால் அது தொடக்கத்திலே தெரியும். நான் ஒரு 2-3 மாதம் இருக்குமா அந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த பேச்சு இருக்கு, அதே தான் திருப்பி இப்போ பேசுகிறேன். அப்போவே தெரியும் இது சரியாக வராதுன்னு. பிஜேபி கூட்டணியில் ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைகிறார்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு, அதில் அந்த கருத்தியலோட ஒத்துப்போனவர்கள் இணைகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் சேரும்போது, இப்போ அம்மா மம்தா இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கணும்னா அவங்க அந்த இடத்துல அதிகப்படியாக அடித்து வரணும். கம்யூனிஸ்ட் இந்திய கூட்டணிக்கு வலிமை சேர்க்க வரணும்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு அல்லது காங்கிரஸ் அடித்து வெளியில் அதிகப்படியாக எடுத்த வந்து வரணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா?
பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் கெஜ்ரிவால் அதிகமாக ஜெயிச்சு வந்தால் தான் இந்திய கூட்டணி வலிமை பெறும். ஆனால் நீங்கள் அவரை ஜெயிக்க விடாமல் தோக்கடிக்க போராடும் போது எப்படி வெல்லுவீங்க? நீங்கள் இப்படி பாருங்கள், சிதம்பரத்தில் எங்கள் அண்ணன் நின்னாங்கல்ல திருமான்னு, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வென்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 வாக்கு இல்லை, 3000 3900, 5000 வச்சுக்கிடுவோம். அவ்வளோ பெரிய தலைவர் 5000 வாக்கில் தான் வெல்ல முடியுதுன்னா அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வலிமை மட்டும்னு அங்கே சொல்ல முடியாது. திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, மதிமுக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிறங்க, இத்தனை கட்சிகள் இருந்தே எங்கள் அண்ணன் 3000 4000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல முடியுது அப்படின்னா ஒருங்கிணைவு இல்லை பார்த்தீங்களா? அவருக்கு திமுக வேலை செய்யலைங்க, நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவருக்கு வேலை செஞ்சுருந்தா 40-50000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றுப்பார், வேலை செய்யலை. அப்போ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குமே ஒழிய, இது போய் பேசி என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவ்வளோ பெரிய தலைவரே நீங்கள் கண்டுக்கல. அப்புறம் இது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் நான் என்ன சொல்கிறது சொல்லுங்க. அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு, அவர் வென்றது அவங்களா போராடி வென்றது. நீங்க என்ன சிவன் கோயிலா இல்லை திருவிழுத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள்? அவங்கள வந்து நான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீதி கொடுக்கறது சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை ராமருக்கு கோயிலா நீங்களா? நீங்கள் யார் நீங்கள்? உங்களெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும்? உங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும் என்னடா தம்பி? எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது, தெளிவு வரப்போகுது சொல்லுங்கள். சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கோயில் கோயிலாக போக முடியுது சொல்லுங்கள். சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா? திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா? அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா? எங்களை தான் அவர் மனுஷனாகவே மதிக்கலையே, நீங்கள் என்ன போய் பேசிட்டுக்கிறீங்க? இவங்க குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல, அணுவில் பாதுகாப்புங்கிறான். ஒரு வேளை வெடிச்சு செதறனா இன்னும் என்ன பார்ப்பாங்க? கிட்ட வருவாங்களா? ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட? பின்ன அப்படியே நீங்க தெருவுக்கு தெரிய என்ன மாதிரி ஊர் ஊரா போனீங்களா? அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எவ்வளவு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு சாலை பழுதாயிருக்கு, எல்லாம் தெரியும். மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறாங்க. சாலை இல்லை, சாலைகள் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தெடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போற நீங்க. நீங்க அதை டெல்லியிலே இருந்துகிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பினா அனுப்பியிருப்பான், அங்கே இருந்து பார்த்துட்டு போயிடலாமே. இதை தான் ஓகிப்புகளை நாங்கள் செத்த போது கன்னியாகுமரியில் பிரதமர் வந்து பார்த்தாரு, அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது, எங்களுக்கு உணர்வும் கிடையாது, உயிரும் கிடையாது, உரிமையும் கிடையாது, நாங்கள் வெறும் ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் வளத்துக்கும் தான். நான் வரி கட்டுறேன், அது தேவைப்படுது. என் நிலத்தில் நிறைய வளம் இருக்குது, ஏன்னா நான் பூர்வீக குடி. இந்தியாவில் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் 81 விழுக்காடு நிலக்கரி என் நிலத்தில் தான் இருக்குது, அதனால் என்னை வச்சுருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கங்கை படுகையில் மீத்த நீத்தன் இருக்கா இல்லையா? காவிரி படுகையில் இருக்குது தோன்ற, கங்கை படுகையில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் தோண்டலை? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசாவில் முடியுது, நாடெங்களும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலைகள் இருக்கு. அங்கேயெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை ஏன் தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் ஏன் குடையிற? ஏன்னா அவனுக்கு கே கால் இருக்குது, எனக்கு இல்லை, இவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன பேசுறீங்க? விடுங்க. புது தகவல் தம்பி அரசியலுக்கு வருவார், கட்சி ஆரம்பிக்கிறாரு, 26 தேர்தலில் போட்டிடுவார். புது செய்தி ஏதாவது சொல்லுங்க. திறக்கிறோன்னு சொல்லும் போது இருந்ததானே, திறந்தோம்னு சொல்லும் போது இருக்கும். எல்லாரும் கோயிலை வீடை கட்டி திறப்பாங்க, கோயிலை கட்டி திறப்பாங்க, நம்மால் திறந்துட்டு கட்டுறாரு. கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்ல முடியுமா என்ற கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு? முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு, மீதியெல்லாம் செட்டு தானே, செட்டு தானே, செட்டா இல்லையா? நம்ம ஐயா அவசர அவசரமாக ஓமந்தூர் ராமசாமி இது இப்போ மருத்துவமனை இருக்குல்ல, நம்ம தாத்தா பேரில்
அதை வந்து சட்டசபையை திறந்தது அப்படித்தான் மேலே தோட்டா தண்ணி வச்சு செட்டுப்படுத்தான் திறந்தார். அப்படித்தான் நம்மளால செட்டுப்படுதான் திறந்திருக்காரு. இனிமே தான் கட்டுவாங்க. நான் அதை முதல்ல சொன்னேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு. அவரால் கட்டி முடிக்க முடியல, ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன். அவர் நிலைமை என்ன, உள்ளே போனாரா, தொட்டு தரிசிச்சாரா? அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்தவனா, மனிதனாவது நடத்தினாங்களா? இந்த சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்லாம் இப்போ எங்கே? நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை. அப்படியே பிரசாதத்தை லட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பார்த்துக்குங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ இளிமகன், இளிமகன் தான். நாட்டின் முதல் குடிமகளாகவே ஆயிட்டாலும் நீ பழங்குடி தான், நீ வந்து விதவை தான். உன்னை கோயிலுக்குள்ளே விடமாட்டான், உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான். நாட்டின் முதல் குடிமகனாக இருந்து ராம்நாத் கோவிந்துக்கு நிலைமை என்ன? கோயிலுக்குள்ளே போனாரா? மரத்து நிழல்ல இருந்து தானே யாகம் வளர்த்துட்டு போனாரு. அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாமல் இருக்குன்னா நான்லாம் ஏமாத்துறோம்ங்க. என்னங்க அது கொடுமை? சகோதரத்துவம், சமத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் எவ்வளோ வெற்று வார்த்தை பத்தியில. இது சனாதன தர்மமா கர்மமா? அவ்வளோ பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம், நமக்கு பிடிக்குது பிடிக்கல. நாட்டின் முதன்மை அமைச்சர் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவளை அவமதிக்கிற. ஒரு 10 ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும். கோயில் கோயிலாக போய் கும்பிட்டு இருக்காரு. எப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போகுது? அதுவா பூத்து ஏஜென்ட்டு? இல்லை என்ன கதை இது, இது என்ன சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. நான் கேட்குறேன், மோடிக்கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க, தனுஷ்கோடியில் போனீங்க, அங்கே ராமர் வந்து நின்னார், தண்ணி குடித்தார், அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க, அங்கே ராமர் பாதம் இருக்குங்கிறீங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க, நேராக அயோத்திக்கு போகிறீங்க, இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வரமாட்டீங்களையே. திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம், பழனிக்கு போயிருக்கலாம், போயிருக்கலாம்ல. அவன் இந்து கடவுள் இல்லையா? அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி இல்லை அவன், அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, அதானே பிரச்சனை? இது சொல்லுங்கள், சொல்லுங்களே ஒருத்தர், ஏன் போல அவர் அவசர அவசரமாக நாளைக்கு கத்திரா வந்து கும்பிட்டு போப்பான்னு கூட சொல்லுவாங்க. தங்கச்சிக்கு சொல்றேன், அப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கின நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்றேன், அது வந்து அது தேவைப்படவில்லை. தேவையில்லை. நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொன்னால் உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்ற. எது கோவப்படுற? அம்பாட் பேசிட்டு போகிறேன், அதில் என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை, இல்லை அவருக்கு தெரியுமில்ல, போக வேண்டியது என்ன, போக வேண்டியது என்ன? அதனால் அவர் அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்ன தான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான், அது அவர் தான் ஐயா ரஜினிகாந்தனை சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போகிறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அது அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போகிறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போகிறாருல்ல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை வந்து நீங்கள் அவர் சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடன்மை ஒழிய உங்கங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தேவையற்றது. அதனால் தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு வந்துட்டு போகிறான், அதனால் என்ன இருக்குது? அது அவ்வளோ பெரிய ஒரு தகதா வார்த்தை இல்லையா?